இதுல நேத்துக்கு நடந்த பிரச்சனை பார்த்தோம்னாக்கா, மொட்டை சிவா கெட்ட சிவா படம் வராது, வரும்ன்றதுக்காக நாங்கெல்லாம் உயிரை கொடுத்து வேலை பண்ணிட்டு இருக்கிறோம், வராதுன்றதுக்காக ஒரு டீம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நண்பர்கள் யாருன்னு தெரியல, அவங்களுக்கு நாங்க என்ன பாவம் பண்ணணும் தெரியல. எதனால இந்த படம் வராதுன்னு தடுக்கணும்னு நினைக்கிறீங்க? வெறும் காசு பணம் மட்டும்தான் ஒரு படமா? ஒரு படத்துல நூத்துக்கணக்கான பேரோட வேர்வு இருக்குது, உழைப்பு இருக்குது. ஒரு சினிமாவை முடக்கிறதுன்றது அவ்வளவு ஈஸியான காரியமா? அது படம் வராது, மொட்டை சிவா கெட்ட சிவா வராது. இதுக்கு மெனக்கெட்டு ஒருத்தவன் எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறான், அவனுக்கு நான் இதுவரையிலும் பதில் சொல்லவே இல்லை. அந்த பையனுக்கு நான் சொல்லிக்கிறேன், படத்தை தடுக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. பண பிரச்சனைன்றது வேற, படத்தோட உழைப்புன்றது தடுக்கிறதுக்கு தகுதி கிடையாது. தேவையில்லாம இனிமேலும் படம் வராது. ஒவ்வொரு நாளும் வந்துட்டு நூத்துக்கணக்கான பேர் வந்துட்டு ஃபேஸ்புக்ல ட்விட்டர்ல எல்லாரும் வந்து என்ன ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, என்ன கேட்கறாங்க, ஏன் சார் படம் வருதா சார், 17ஆம் தேதி போட்டீங்க வரல, 24ஆம் தேதி போட்டீங்க வரல, எப்பதான் சார் படம் வருது, போன் எடுக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு எனக்கு. எத்தனையோ நாள் நான் வந்து தூக்கம் இல்லாம நான் செத்துக்கிட்டு இருக்கேன் நானு. ஆனா ஒரு படத்தை ஈஸியா நினைக்கிறானுங்க, படத்தை தடுத்துடலாம், இந்த படம் வராது. என்னடா ஆச்சு உங்களுக்கு? மொட்டை சிவா கெட்ட சிவா படம்ன்றது தடுக்கிறதுக்கான படமா அது? அந்த படத்துல அத்தனை பேருடைய உழைப்பு இருக்குது. மாஸ் இந்த படத்தை தொடங்கும் போது அந்த படத்துக்காக 1 கோடி ரூபாய் எடுத்து கொடுத்தாரு, கொடுத்து இந்த படத்தை மூலமா ஒரு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நல்ல காரியம் செய்யற ஒரு மனுஷன் ஏன் 1 கோடி ரூபாய் கொடுத்தாரு? இல்ல, இந்த படம் வந்து கட்டி அடைஞ்சுதான் இன்னும் கூட அதிகமா கொடுக்கறது கூட சொல்லி தோணும். ஆனா கொடுத்ததுக்கு அப்புறமும் அந்த தர்மம் எங்களை காக்கும், அந்த நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு வரலையும் ஒவ்வொரு நாளும் வந்து இந்த படம் வரும், போராடிக்கிட்டு இருக்க நம்ம ஜெயிச்சிருவோம், படம் வந்துடும். இந்த படம் வந்து வெற்றி படமா மட்டும்தாங்க அமையும். எனக்கு வந்து நிறைய நண்பர்கள் வந்து எனக்கு சொல்றாங்க, படம் தள்ளி போதுன்னு வருத்தப்படாதீங்க பிரதர், உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி காத்துக்கிட்டு இருக்கேன். அவங்க எல்லாரும் வந்து என்ன ஊக்குவிக்கிறாங்க, அந்த நம்பிக்கையில தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இல்லைனாக்கா என்னோட எப்போ ஏதோ நடந்து போயிருக்கேன், எனக்கு அவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கேன் நான் இந்த படத்து மூலியமா. மாஸ்டர் வாங்கின பணத்தை சம்பளத்தை மொத்தத்தையும் கொடுத்துறேன்னு சொல்றாரு. ஒரு நடிகரா இந்த படத்துல எவ்வளவு உழைச்சாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்றது எனக்கு தெரியும், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு அந்த படத்துக்காக அவரு. ஆனா அதை தாண்டி வாங்கின மொத்த பணத்தையும் ஒரு நடிகர் ஒரு ஹீரோ திரும்ப கொடுத்துருவாரு, அப்பவும் அந்த படம் ரிலீஸ் ஆகாது. இந்த படத்துல சௌத்ரி சார் வாங்கின வர வேண்டிய பணத்தை எல்லாம் வாடான் விட்டு கொடுத்துருவாரு, அப்பவும் வந்து படம் ரிலீஸ் ஆகாது. இந்த படத்துல சில டெக்னீஷியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை கம்மி பண்ணிருக்காங்க, அப்பவும் அந்த படம் ரிலீஸ் ஆகாது. அப்ப எப்பதான் படம் ரிலீஸ் ஆகும்? வேற என்னதான் நாங்க பண்ண வேண்டியது இருக்கு? பொய் பண்றவனுக்கும் திருட்டு பண்றவனுக்கும் காலம் இருக்குனாக்கா, உண்மையா வேலை பண்றவனுக்கு காலம் இல்லையா? அப்போ டாக்குமெண்ட்ல கையெழுத்து மாத்தி போட்டு யாரு வேணா எடுத்துட்டு போனா கோர்ட் நான் அவ்வளவு இழுச்சு வாங்கினா இருக்காங்க, அங்க எல்லாரும் பார்க்க மாட்டாங்க. நீ பண்றது எல்லாம் சரின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்களா? எல்லாத்தையும் பண்ணிட்டே இருக்கிறீங்க. ஆனா எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு வந்து வந்திருக்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு எல்லாமே பாசிட்டிவா வந்திருக்குது. கோர்ட் ஆர்டர் வந்துருச்சு, இது மூலியமா நேற்று டாக்டர் சொன்னாரு படம் வந்து ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க, ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு வந்து இன்னைக்கு சாயந்தரம் கையில பேப்பர் வந்துருச்சு. இந்த பேப்பர் நம்ம கையில வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாமே வந்துட்டு கிளியர் ஆகி போச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. இது மூலியமா நீங்க காட்ட போற இந்த செய்தி மூலியமா படம் தடுக்கப்படல, இந்த படம் வெளியே வர போகுதுன்றது ஊர் உலகத்துக்கு தெரிய வரும். டாக்டருக்கும் வந்து ஒரு பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும், இந்த படம் சீக்கிரமே வெளியே வரும். 10ஆம் தேதி இந்த படம் வந்தே தீரும், இந்த படம் 10ஆம் தேதி வந்தே தீரும். தட்டிக்கிட்டே இருக்காங்க. அனைவருக்கும் நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம்.